ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்கு குக்கிங் வித் ஜின்னா இன்னைக்கு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா கம்பு பகோடா. கம்புல எப்படி பகோடா செஞ்சு நல்லா பொறு பொறுன்னு சாப்பிட்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம் கம்பு பகோடா என்ன வேணுங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல வந்து கம்பு ஒரு கிலோ, அதாவது எப்படின்னா இது வந்து நாட்டு கம்பு இல்லை, விவசாய கம்பு தான் கிடச்சிது. அதனால் இதை வாங்கி நம்ம இன்றைக்கி இதில் தான் பகோடா செய்ய போகிறோம். ஒரு கிலோ கம்பு, அதை ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதில் இன்னொன்று என்னென்னா தவிடு இருக்கும், அந்த தவிடு இருந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அலசிக்கலாம். இல்லையா கடையில் க்ளீன் பண்ணியே வச்சுருப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வடிகட்டிக்க வேண்டியதான். இது மேலே மிதக்கிறதுலாம் வந்து ஒரு பொசு இது கம்பு அவ்வளோக்கு இருக்காது, அதையும் சேர்த்து ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா வடித்து வச்சிட வேண்டியதான். தண்ணி இல்லாத ஒரு அரை ஒரு மணி நேரம் வடித்து வச்சிடணும், நம்ம நார்மலாகிடும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நைஸாக. இது தண்ணியோடு நம்ம போட்டோம்னா குழப்பம் இருக்கா, அதனால் நம்ம தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு வாஷ் பண்ணிட்டு வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா பகோடாவுக்கு ஒரு லிட்டர் ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் வெட்டி வச்சுருக்கோம், என்னென்ன வெட்டி வச்சிருக்கோம் பார்க்கலாம். அது வந்து வெங்காயம் ஒரு ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு 300 வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு 10 கிராம் அதோடு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 பீஸ் நைஸாக கட் பண்ணது, அதை எல்லாத்தையும் செட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். அதை நைஸாக கட் பண்ணியும் போடலாம், இல்லை முழுசாகவும் போடலாம். முழுசாக போட்டால் நல்ல வாசனையாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதையும் போட்டு அதுக்கப்புறம் மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு நார்மலாக போட்டுக்கலாம். ஏன்னா பகோடாவுக்கு தேவைப்படாது, இருந்தால் கொஞ்சம் வாசனையாக இருக்குன்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா பகோடாவுக்கு மெயினே வந்து சோம்பு தான், அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய அகல பாத்திரத்தில் போட்டு இது நம்ம சொன்ன மெத்தடான ஆனியன் எல்லாத்தையும் நைஸாக கட் பண்ணது அதில் போட்டு அதுக்கப்புறம் கம்பு அரைச்சி வச்சது அதோடு சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா கம்பை பொறுத்த முடியும் லைட்டாக தண்ணி ஊற்றினாவே போதுமான அளவாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கங்க. நான் லைட்டாக தான் ஊற்றுனேன், அதுக்குமே நல்ல பேஸ்ட்டாக வந்துருச்சு. அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நாம் வந்து ஆயிலை வந்து சூடு பண்ணி வச்சுருக்குறோம் ஸ்டவ்வை பற்ற வச்சு. அதுக்கப்புறம் அது சூடு இறந்ததுக்கப்புறம் நாம் இதை என்ன பண்ணுறோம்னா பாருங்கள் நல்லா சின்ன சின்ன பீஸாக தான் போடணும். பெரிய பெரிய பீஸாக போட்டோம்னா வேகாது. ஏன்னா கம்பை பகோடா பொறுத்த முடியும் ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு இந்த அளவுக்கு சின்னதாக போட்டால் மட்டும்தான் நல்லா டேஸ்ட்டாகவும் மொறு மொறு நல்லா சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி நம்ம வச்சுருக்கிற 1 கிலோ கம்பு பகோடா மாவை எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேணுனாலும் வேக விடலாம், நார்மலாக வேணுனாலும் வேக விடலாம். கம்பு பார்த்திங்கன்னா நார்மலாக வேக விட்டாலும் நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும், ரொம்ப டைட்னஸாக. பாருங்கள் நல்லா கலரும் அட்ராக்டிவ் நல்லா அருமையாக வந்துருச்சு. அப்படியே இன்னும் வெந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா உறவுலாக வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு ஸ்ட்ரெயினரில் நம்ம அப்படியே ஆயிலை வடிகட்டிக்க வேண்டியதான் போட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா எடுத்து வச்சு அப்படியே மொறு மொறுன்னு லைட்டாக ஆறினதுக்கப்புறம் மொறு மொறுன்னு அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதான். அப்புறம் நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுவும் வந்துருச்சு பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க, ஒரு கமெண்ட்டை போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று உங்கள் நோட்டிஃபிகேஷன். ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.